உடனடியாக ரிஷி கர்ப்பம் தந்தாதி என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே உடனடியாக கருந்தரித்து அந்த இடத்திலே பிள்ளைகளை பெற்று போட்டுவிட்டு மனத்துக்கு தவத்துக்கு சென்று விட்டார்கள். இப்படி அந்த ஏழு மாதர்களையும் தவத்துக்கு அனுப்பிவிட்டு எம்பெருமான் அந்த பிள்ளைகளை எடுத்து பத்ரகாளி இடத்திலே அடக்கு கொடுத்து விட்டு திருவங்கத்திலே வந்து அமர்ந்திருந்தார். அவர் இருக்கிற பொழுது கறி பிறந்து வந்து விடுகிறான். இந்த கறி வைப்பதற்காக எம்பெருமான் ஏழு தொகுத்து தேவர்களையும் இந்த பூலோகத்திலே பிரபி செய்தார். அப்படி பிரபி செய்கிற பொழுது இந்த மாதர்களையும் வரவழைத்து நீங்களும் இந்த பூலோகத்திலே சென்று பிறந்திருங்கள். நான் ஸ்ரீ பண்டாரம் என்ற நாமத்தோடு பிரச்சனைத்திலே வந்திருந்து மக்களுக்கு மண்ணும் தண்ணீர் மருந்தாக கொடுத்து நோய்மணிகள் தீர்த்திருப்பேன். நீங்கள் அங்கு வாருங்கள். உங்களை மனமுடித்து நீங்கள் பெற்ற பிள்ளைகளை எடுத்துத் தருகிறேன் என்று சொல்லி அந்த ஏழு மாதர்களையும் இந்த பூலோகத்திலே சான்றோர் வழியிலே பிரபி செய்தார். அப்படி பிரபி செய்த அந்த இளமா மாதர்கள் அங்கு வருகின்றார்கள். அவர்களை மனமுடிப்பதற்கு ஐயா வைகுண்ட பரம்பரும் ஒரு மாப்பிளை கோலமளிக்கிறார். எப்படி நாராயணராக வேடமளிக்கிறார். நாராயணராக வேடமளித்து முனைந்து கையில் விரம்பு வைத்துக் கொண்டு சூரியகுடம் எடுத்துக்கொண்டு மேலே திருநாமம் என்று வேடு மிக பிடித்து வேடம் மிக தெரித்து மாறு நிறமாய் தொட்டிலே இருந்து கொண்டு மக்களுக்கு நல்ல அறிவு ஞானம் வரக்கூடிய நல்ல கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சான்றோர்களை பார்த்து சொல்லுவார். மக்களை பார்த்து சான்றோர்களே, உங்களுடைய தாய்மார் புத்தகன்னி மார்களே எங்களுடைய பிரியால் இப்பொழுது மனம் செய்வதற்கு விதி வந்திருக்கிறது, வேலை வந்திருக்கிறது. அதனால பெரியவங்கள் தாய்மாரை ஓய்வெடுத்து வாருகின்றார். அப்படி நான் திசையும் நீங்கள் நடந்து மிக சத்தமிட்டு மாரதிய பெண்ணை வரவழைத்து வாருகின்றார். உடனே சான்றோர்களெல்லாம் கூட்டத்துக்குள்ளே நாதாபுரமும் தேடி அம்மா ஐயா அழைக்கின்றார் வர வேண்டுமாம், அம்மா ஐயா அழைக்கின்றார் வர வேண்டுமாம் என்று சப்தம் போட்டு அழைத்தார்கள். அந்த சப்தத்தை கேட்டு பாலருடைய சப்தம் பாமியர்கள் கேட்டு மிக சீலமுடன் எழுந்து தீபமடமாக வந்தார். பிள்ளைகளுடைய குரலை எப்பொழுது கேட்போம் கேட்போம் என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த அம்மைமார்கள் ஏழு பேரும் அப்படியே எழுந்து ஐயா எழுந்து வந்து ஐயாவை வணங்கி முன் உரைகளை எல்லாம் சொல்லி காரணமாக பாடுகின்றார்கள். தென்பதிகளான தெச்சனா உண்மையிலே நான் வந்திருந்து நானிலத்தில் உள்ளவருக்கு தீனம் பரதீர்த்து ஸ்ரீவெண்டாரம் என்ற நாமத்தோடு நாட்டில் வந்து இருப்பேன். நீங்கள் அங்கு வாருங்கள். உங்களை மனமுடித்து நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எடுத்துத் தருகிறேன் என்று சொல்லி பிறப்பி செய்த பெருங்கவரே நாயகரே வந்தீரோ கங்கை திரட்டி கலை கலைஞர் தன் சிரசில் பெண்கள் ஏழு பேரின் பிரியமுடன் வாழ்ந்திருந்து எங்கள் கற்பை எல்லாம் ஈடடியவே துடித்து சங்கை அழித்த தலைவரின் வந்தீரோ எங்களுடைய பிள்ளை ஏழும் இனம் அழியும் அங்கம் குறையாமல் அப்படிகள் தான் முழுதும் ஒத்தோடை சேர்த்து குடும்பத்தோடு அடக்கி பெற்றோருக்கு எல்லாம் பெருவாழ்வு தான் கொடுத்து எங்களையும் சேர்த்து ராஜ்யம் மருவி மங்களமாய் வாழ்வோம் என்ற மாதவரே வந்தீரோ இனி இப்போது எங்கள் ஏழ்வரையும் மனமுடித்து பனிதவனும் ஆயவரே
வைத்தாளும் என்று சொல்லி அம்மையார்களெல்லாம் ஐயாவுடைய பாதத்தை படுத்தி நின்றார்கள். அப்பொழுது ஐயா வைகுண்ட வரம்பொருள் சான்றோர்களை பார்த்து சொல்லுவார், பிள்ளைகளே எந்தனைக்கு முன்வைத்து இளங்குணரால் ஏழு பேரும் வந்திருக்கின்றார்களே, இவர்களுடைய பழக்கம் என்ன, இவர்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது, இவர்கள் அந்த கன்னிகள் தானா இல்லை அந்த கன்னிகள் மூலம் நடிக்கின்ற கட்டிகளா பார்த்து சொல்லுங்கள் என்றார். உடனே சார்ந்தவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ஐயா இப்போது எங்களுக்கு ஏதும் தெரியாது, படைத்தவருக்கே தெரியும் பாவையரின் அற்புதங்கள், சிறத்தமெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். உடனே ஐயா அம்மையார்களை பார்த்து சொல்லுவார், மாதர்களே நான் எப்போ உங்களை நடுவரத்து கண்டேன், தான் எப்போ வந்தேன் தார் குழலே நான் அறியேன், நான் காட்டிலே வந்ததப்போ உங்கள் கற்பை அடித்ததப்போ வேட்டி செய்து பிழை பெற்றதப்போ ஒன்றும் தெரியாது, உங்களை நான் கண்டது கூட கிடையாது, பெண்டிகளே இப்பேச்சு பேசாதீர்கள், மரியாதையாக போய்விடுங்கள், உபாயமாய் மாயமாய் நீங்கள் மறுத்து விழியாதீர்கள், உபாயமாய் உங்கள் பகத்தில் நான் அடக்க மாட்டேன், இந்த பண்டாரத்தோடு உங்களுடைய படிமொழிகள் செல்லுபடி ஆகாது, அன்றாது உங்கள் மொழி அவர் நின்று போய்விடுங்கள் என்று உண்மையாகவா சொன்னார், அடாத்தியமாய் நிகழ்ந்தார். உடனே மூத்த அம்மை ஞான சாஸ்திரத்தாள் சொல்லுவாள், தங்கையரே அன்று ஒரு பண்டாரமாக வந்து நம்முடைய கற்பையெல்லாம் அளித்தார், இன்று ஒரு பண்டாரமாக வந்திருக்கின்றார், அவர்தான் இவர் இவர்தான் அவர், ரெண்டு பண்டாரமும் ஒன்றுதான், அதனால அவர் நம்மை இந்த புலகத்திலே பிறந்து செய்கிற பொழுது நீங்கள் போய் பிறந்திருங்கள், நான் இங்கு வருவேன், வந்து உங்களை அழைத்து மனம் முடித்து உங்கள் பிள்ளைகளையும் எடுத்து தருவேன் என்று சொல்லி பிறப்பி செய்கிறார். இப்பொழுது சத்துக்கிட்ட வார்த்தைகளை பேசுகிறார், எல்லோரும் கை கொண்டுத்தான் சோற்றை பிசிந்து சாப்பிடுவார்கள், ஆனால் இவர் வார்த்தை ஜாலத்தினாலே உழைத்து உழைத்து பேசுகிறார், ஆகையினாலே இவரை விடக்கூடாது, அவருடைய ஆடையை பற்றி இழுத்தாவது தருவீரா தரமாட்டீரா, தருவீரா தரமாட்டீரா என்று கேட்போம் என ஏழு பேரும் அப்படியே சுற்றி வளைந்தார்கள். அப்ப பார்க்கிறார், இவர்கள் கேட்டுவிட்டு போவதை போல தெரியவில்லை, நம்முடைய ஆடையை பிடித்து இழுத்தாலும் நிறுத்தப்படுவார்கள், அப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் இந்த சமையிலே நமக்குத்தான் ஒரு சம்பவம் இந்த இடத்திலே நடந்துவிட்டால் இந்த சபையிலே நடந்துவிட்டால் நமக்குத்தான் அவமானம், இப்படியே விடக்கூடாது என்று சொல்லி குழந்தை குளிர்ந்த வார்த்தைகளை குறைந்த வார்த்தைகளை சொல்லி, எம்மா நீங்கள் அவசரப்படாதீர்கள், உங்களுக்கு குழந்தையான வேண்டும் நான் எடுத்து தருகிறேன், நுழைந்தே எடுத்து முடிப்பது பொழுதில் நேரில் கொண்டு தருகிறேன் என்று சொல்லுகிறார், பிள்ளையை நான்தாரோம் நீங்கள் பெற்ற பிள்ளையை நான்தாரோம், பிள்ளையை நான்தாரோம் நீங்கள் பெற்ற பிள்ளையை நான்தாரோம், பிள்ளையை நான்தாரோம் பிள்ளை மடமாரே கள்ளம் மொழி இல்லை உள்ளதை சொல்கிறோம், பிள்ளையை நாம் தாரோம் நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம், காட்டுவனத்திலே கண்டுங்கள் வாட்டுகள் பார்த்து நீ முடிகளை தோற்றதும் வேட்டுகளாய் என்னை எரிக்க துணிந்ததும் பூட்டுகள் சொல்லாமல் பெண்ணை நீ பெற்றிட்ட பிள்ளையை நாம் தாரோ, நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ, அறிவன மீதிலே அமர்ந்த வாழ்கையை சொல்லிப்பம்மா நீங்கள் சுனையாடும் நிலை பரும்படி மீதுங்கள் வாய் மொழி மனம் கண்டு கருவேதி
பிள்ளைதானே வேண்டும் நான் எடுத்துத் தருகிறேன். பிள்ளையை நான் தாவோம், நீங்கள் பெற்ற பிள்ளையை நான் தாவோம். கள்ள மொழி சொல்லவில்லை, உள்ளதைத்தான் சொல்லுகிறேன். காட்டு வனத்திலே மூங்களை கண்டு லோட்டுகள் பார்த்து ருடுகளை தோற்றதும் நேற்றுகள் நான் என்னை எரிக்க துணிந்ததும் ஊட்டிகள் சொல்லாமல் பெண்ணை நீர் பெற்றிட்ட அந்த பிள்ளைகள் தானே வேண்டும் நான் எடுத்துத் தருகிறேன். அறிவல்ல மீதிலே அயோக அமிர்த கங்கையிலே நீங்கள் நீராடி கொண்டு ஜெலந்திரட்டி வருகிற பொழுது உங்களை வழிபறித்து மாதர்களே, இது நாள் வரைக்கும் அந்த சிவபெருமானுக்கு தானே இந்த பணியை செய்து வந்தீர்கள், இனி எனக்கு செய்யுங்கள் என்று கேட்டதற்கு நீங்கள் வாய்மரமாக பேசின காரணத்தால் கருப்பது கொண்டு நீர் காட்டி நில்கின்ற அந்த பிள்ளைகள் தானே வேண்டும் நான் எடுத்து தருகிறேன். ஒருவன மீதிலே என்னுடைய உபாயத்தை அறியாமல் வாய் மரமாக பேசினது கண்டு மேலும் ஏழிலும் சென்று ஏழு நல்ல வித்துக்களை எடுத்து வந்து உங்கள் வயிற்றிலே பிறப்பு செய்து பேணியே நீர் பெற்ற அந்த பிள்ளைகள் தானே வேண்டும் நான் எடுத்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒன்று அவர்களுடைய பிள்ளைகளுடைய அடையாளத்தை அவர்கள்தான் பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உடனடியாக மதனை தந்து உதகமும் அருகோம் என்று சொன்னார். எப்படி சொல்லுவார்கள், பிள்ளைகளை பெற்று போட்டுவிட்டு முகத்தை கூட மாறாமல் வெட்கத்தோடு மனத்துக்கு தவம் இருக்க சென்று விட்டார்களே, எப்படி சொல்லுவார்கள், சொல்லுகிறார்கள், ஐயனே குருவே எங்கள் ஆதியே சோதையான மெய்யனே ஒப்பில்லாத வேதனல் மணியை கேள்வோ, பிள்ளைகளை பெற்று போட்டுவிட்டு வெட்கத்தின் காரணத்தால் பிள்ளைகளின் முகத்தை கூட பார்க்காமல் தவம் இருக்க சென்று விட்டோமே, நாங்கள் எப்படி அடையாளத்தை சொல்வோம், ஆகையினாலே நாங்கள் பெற்ற பிள்ளைகளை எடுத்து தாருமையா, மதனை எடுத்து தாருமையா என்று அழுது கரைந்து கேட்கின்றார்கள். மதனையை தாரும் நாங்கள் பெற்ற மதனையை தாரும் மதனையை தாரும் எங்கள் வயதெல்லாம் கொருகீது குதலை மோடி கேட்டு கொஞ்சி குழைந்திருக்க மதனையை தாரும் நாங்கள் பெற்ற மதலையை தாரும் வரை பிள்ளைதனை காணாமலே மெத்த மனது நொந்து மெய்யுந்தனையோ மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் மாலை பெறின தேனே மனத்தில் மாயமிட்டு கோலம் அடித்த வேதை கோலாகலம் அமுனியே மதலையை தாரும் நாங்கள் பெற்ற மதலையை தாரும் பல பெற்ற முதலாய் பன்னிரண்டு அதுவரை
மாதளைகாரங்களோடு மனக்கவலையை மாற்ற மதலையை தாரும்மையா நாங்கள் பெற்ற மதலையை தாரும்மையா வந்த நீரமது மக்களோட ஜயலதும் கண்ணனிலே கண்டனியோ கையனிலே தருமையா மதனையை தருமையா நாங்கள் பெற்ற மதனையை தருமையா அங்கமெல்லாம் சோறுதையா வீமித்த வாழுதையா தங்கமணி நாங்கள் பெற்ற தவமணியை தாருமையா மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா மங்காத தெய்வ கோல மக்கள் ஏழோயல் வழியும் சிங்கார வகை போ சீக்கிரம் நீ தருமையா மதனையை தருமையா நாங்கள் பெற்ற மதனையை தருமையா மதனையும் தந்து எங்கள் மரச்சடவெல்லாம் மாற்றி குதலை தினந்த குறுமூடி சுட்டி தர்ம பதியோகம் மதியங்கள் பார்முடி மன்னராக நிதமிருந்தே சாழ நின்மக்கள் தருவிருந்தார் மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா அழுதுகளைந்து கேட்கிறார்கள் மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா எங்கள் வயரெல்லாம் கொதிக்கிறது உதலை மொழி கேட்டு கொங்கி குழைந்திருக்க நாங்கள் பெற்ற மதுரை எடுத்து தாருமையா பிள்ளைகளை பெற்ற நாள் முதல் இன்று வரை பிள்ளைகளின் முகத்தை கூட காணாமல் மெத்த மனது நொந்து எங்கள் மெய்யெல்லாம் தளருதையா வாலிப பருவத்திலே மரத்தில் மயக்கமிட்டு கோலம் அழித்த வேத கோர்கால மாமுனியே பிள்ளைகளை பெற்ற நாள் முதலாக 12 ஆண்டு காலம் காலெடுத்து வைக்காமல் காது வடவுகளில் தனித்தனியாக காட்டிலே சென்று தவம் இருந்தோம் அப்படி தவம் இருக்கிற பொழுது ஊனும் உறக்கமில்லை ஒருவரின் தஞ்சமில்லை 3-4 காலம் வரை மூன்ற தவசி இருந்தோம் காட்டு மிருகங்கள் வாழ்ந்து வருகிறேன் அந்த மரத்திற்கு ஊனே நங்கைமார் 7 பேரும் நாடி தவம் இருந்தோம் இத்தனை நாளும் தவம் இருந்து நாங்கள் எல்லாம் பெற்ற பிள்ளைகள் மண்வயிற்றிலே பிறந்து உதித்து வந்தோம் நாங்கள் கைவையிலே வாழ்ந்து வருகிற பொழுது எவ்வளவு சிறப்பாக இருந்தோம் தெரியுமா உண்டிருந்த செல்வம் என்ன உடுத்த துயில் நியாயம் என்ன மண்ணுகந்த மாதமை மறந்து கேலியில் வந்தோம் எவ்வளவு விதவிதமான உடவுகளை உண்டிருந்தோம் எவ்வளவு விதவிதமான ஆடைகளை உடுத்திருந்தோம் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கதியிலே வந்தோம் எதற்காக இந்த பிள்ளைகளுக்காக வேண்டித்தானே ஆண்ட சிறப்பு என்ன அறிஞனை ஆடல் என்ன காண்டம் நிறைவேற்றுவதற்காக இந்த கதியிலே உதித்து வந்தோம் நாங்கள் கைதையிலே வாழ்ந்து வருகிற பொழுது எங்களுக்கு பணி செய்வதற்கு 1000 தோழிகள் இருந்தார்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பிள்ளைகளின் ஆசையினால் தானே இந்த உலகத்திலே குதித்து பிறந்து வந்தோம்
வந்தோம். அதாவது கண்ணை அழிவதற்கு முன்னால் கன்னி பருவத்திலே காதல் தனி பெற்ற காரணத்தால் அந்த பிள்ளையின் முகத்தை கூட பாராமல் நெடுந்தூரம் நடந்து விட்டோம். அதனாலே கண்டு பிள்ளைதான் எடுத்து கமல முகத்தோடு வைத்து அணைத்து பெண்கள் ஏழு பேரும் பால் கொடுக்காமல் பெருமணத்தில் சென்று விட்டோம். பாலிழகி நல்ல வேதம் பாலா சொரியதையோ மாரழகா, எங்களுடைய மன கவலையை தீர்ப்பதற்கு நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எடுத்து தாருமையா. பிள்ளைகளின் நிறத்தை கூட நாங்கள் பார்த்தது கிடையாது, பிள்ளைகளுடைய சாயலை கூட நாங்கள் கண்டது கிடையாது. அதனாலே கையதிலே எடுத்து தாருமையா. பிள்ளைகளை நினைத்து நினைத்து அங்கே சோறுதையோ வாடுதையோ அங்கமெல்லாம் சோறுதையோ ஆவி மெத்த வாடுதையோ தங்கமணி நாங்கள் பெற்ற தவமணியை தாருமையா. மங்காதே தெய்வகுல மக்கள் ஏழ்வழியும் இனமும் ஏழும் குறையாமல் சீக்கிரம் நீர் எடுத்து தாருமையா என்று அழுது கலைந்து கேட்டார்கள். இப்படி அழுது அழுது மயக்கம் அடைந்து கிடந்தவர்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு அப்படியே ஐயாவுடைய முகத்தை பார்க்கின்றார்கள். ஐயா அப்படியே கல் சிலை கூட வந்திருக்கிறார், கொஞ்சம் கூட அங்கே கனிவு இல்லை, முகத்துல இறக்கீங்க. அப்பதான் இவங்க நினைக்கிறாங்க, இவ்வளவு நேரமும் நாங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை எடுத்து தாரோம், எங்க நாங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை எடுத்து தாரோம் என்றுதானே கேட்டோம். அப்படிதான் அதனாலதான் இப்படி இருக்கிறார். ஏன் அவருக்கு பிள்ளை இல்லையா, அதனாலதான் அவர் இருக்கிறார் என்று சொல்லி ஐயா நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை தர வேண்டாம், ஐயா எங்களுடைய பிள்ளைகளை தர வேண்டாம், உம்முடைய பிள்ளைகளை எடுத்து தாரும் ஐயா என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் ஐயா வாய் திறந்து சொல்லுவார், தருவீரனே உரைக்கும் மாறே நீங்கள் வெற்றிடத்தில் தயவாய் பாரும் பெருகினே வாழ்ந்திருப்பாரங்கே தென்று பெற்றிடத்தை பார்க்குகையில் உண்டு அங்கே மறை என்னை கேளாதே காட்டினோடே வாழ்ந்திருப்பார் கண்டு கொள்வீர் திட்டம் சொன்னோம் சரி என்னை நெருங்காதே மடவீரெல்லாம் சங்கதியை தேடி வந்தோம் செல்லுவீரே செல்லுவீர் என மொழிந்த தேனே கண்ணே சீமானே நாமாதிரி புறக்கும் மாலே பல்லுயிரும் மிக படைத்த வாக்கியமானே பருவனத்தில் எங்களை நீர் பற்றி வந்து கொல்லையினை செய்து நான் சுமந்து பெற்ற சுத்தகுல மாத தெய்வ சான்றோர் தன்னை இல்லிடத்தில் இப்போது தருகினால் இழுத்து உம்மை சந்தியிலே ஏற்றுவோமே சந்தியே ஏற்றுவோம் என்ற மாதே கேளு தருவதுண்டோ உன் கடன்கள் தந்ததுண்டோ பந்தியடி துங்களுடைய பேச்சை நானும் பகருவேன் உங்களை பார்ப்படித்து பேச முந்தியதை உரைத்திட்டேன் ஓடி போந்தோ உலகனருள் அறிந்த
மொழியே மதியிடம் போய் தேடுவீரேர் என மொழிந்த இந்திரஜாலம் தெய்வமடே மாதரோடு செலுத்த வேண்டாம் நாடுபதி நாலறியும் உமது கண்ணே நியாயமதை எங்களோடு நவில வேண்டாம் வீடு வழி தோறும் இருந்து உண்டு முன்னே வெள்ளிமட வாசிலரை கொள்ளை கொண்டு பாடுபட்ட பாட்டை நீ நாங்கள் சொன்னால் பாடில் உள்ளோர் உமை பேசி பழிப்பையா வாய்த்திருந்து சொல்லுவார் தரிதிரன உரைக்கும் மட மாதிரி நீங்கள் பிள்ளைகளை எந்த இடத்தில் பெற்று போட்டீர்களோ அந்த இடத்திலே சென்று தேடுங்கள் பெற்று பெருகி வாழ்ந்திருப்பார்கள் என்று சொன்னார் உடனே அம்மைமார்கள் சொல்லுவார்கள் செல்லுவே என மணிந்த தேனே கண்ணே சீமானே நாமாது உறக்கமானே பல்லுயிரும் மிக படைத்த வாக்கியவானே அன்று வரத்தில் வந்து எங்களை பற்றி தொல்லை வினைகள் செய்து அதன் காரணத்தால் நாங்கள் சுமந்து பெற்ற சுத்த குலமான தெய்வ சான்றோர்களை இப்பொழுது இந்த இடத்தில் தரவில்லையானால் உம்மை இழுத்து சந்தியிலே ஏற்றுவோம் என்று சொன்னார்கள் அப்ப சந்தியில் ஏற்றுவோம் என்று சொன்னால் கொஞ்சம் வெயிட் ஆனவார்கள் எப்படி இருக்கும் உடனே ஐயா சொல்லுவார் சந்தியிலாக ஏற்ற போகிறீர்கள் சந்தியில் ஏற்றுவோம் என்ற மாதை கேடு ஏதாவது முன்கடன்கள் தந்து வைத்திருக்கின்றீர்களா நான் தரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு உங்களை பற்றி நான் எடுத்து சொன்னால் இந்த பாருதகம் உங்களைத்தான் படித்து பேசும் முன்னமே சொல்லிவிட்டேன் மரியாதையாக ஓடி போய்விடுங்கள் உலக மக்கள் அறிந்தால் சிரிப்பார்கள் சிந்தனைக்கு ஆகும் வரை நிற்க வேண்டாம் தேர்வழியே நீங்கள் மாறியிடம் சென்று தேடுங்கள் என்று சொன்னார் உடனே அம்மைமார்கள் எல்லாம் சொல்லுவார்கள் உம்முடைய இந்திரஜாலம் மந்திர ஜாலம் எல்லாம் இந்த தெய்வ மடமார்களோடு செல்லுபடியாகாது உண்மை பற்றி இந்த நாடு 16 அறியும் எங்க போறாரும் கள்ள வழக்கு பேசுகிறவர் எதுக்கு எடுத்தாலும் இதுதான் போனோம் கடைசியில் அவருக்கு கிடைத்த பட்டம் கண்ணை அதான் இருக்கிற உண்மை பற்றி இந்த நாடு 16 அறியும் உனது உமது கடல் நியாயத்தை எங்களோடு நல்ல வேண்டாம் வீடு வழிதோறும் விருந்து உண்டு மெல்லி மடவார் சிலரை கொள்ளை கொண்டு பாடுபட்ட பாடுகளை எல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னால் இந்த உலக மக்கள் உண்மைத்தான் படித்து பேசுவார்கள் என்று அம்மைமார்கள் சொன்னார்கள் உடனே ஐயா சொல்லுவார் படிப்பெயர் என்ன சொல்லை இளம் பாவை மாறே பாரில் உள்ளோர் அறிவார்கள் பச்சை மாறி கழிப்பதுவும் காண்ட முறை நூல்கள் தோறும் காரணத்தை சொல்வார்கள் கருதி கேடு இந்த உலக மக்கள் எல்லாம் இந்த பச்சை மாறை பற்றி நன்றாக பல நூல்களை படித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள் காரணத்தை சொல்வார்கள் சுழிப்பதும் அமைப்பதும் நமக்குள்ளாகும் தோல்வியரே இது என்னுடைய சொந்த வீட்டை குளிக்க போன இடத்திலே பிள்ளைகளை பெற்றுவிட்டார்களாம் என்ற அந்த செய்தியை சொன்னால் உங்களுக்குத்தான் குறைவு அவமானம் என்று சொன்னார் உடனே அம்மையார்கள் எல்லாம் சொல்லுவார்கள் குறைவதாம் என சொன்ன குறவா கேடும் குறவா நாங்கள் கைவியிலே சிவபெருமானுக்கு பணி செய்வதற்காக கங்கை திரட்ட வந்த இடத்தில் எங்களுடைய ஆடைகளை எடுத்து மறைத்து வைத்த கழுவர் அல்லவா நீர் உண்மை பற்றி இந்த உலகம் அறியாதோ உம்முடைய சுத்த கழுவத்தை கொஞ்சம் கூட உண்மையை சொல்லாது பொய் சொல்லுகின்ற ஏமாளி கழுவர் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் என்று அம்மைமார்கள் சொன்னார்கள் உடனே ஐயா சொல்லுவார் நானா கள்ளன் நீங்கள் தான் கள்ளிகள்
கயிறையிலே சிவபெருமானுக்கு பணி செய்ய போகிறேன் பணி செய்ய போகிறேன் என்று சொல்லி கயிறில் உள்ள பொருட்களை எல்லாம் திருடிவிட்டீர்கள். அதை அறிந்த சிவபெருமான் இந்த பூலகத்திலே சான்றோர் வழியிலே போய் பிறங்கள் என்று சபித்து விட்டார். அதனால் நீங்கள் வந்து பிறந்திருக்கின்றீர்கள். உள்ளதெல்லாம் சொல்லிவிடுவேன் ஓடி போங்கோ ஓகோகோ என சொல்லி ஒதுக்கினார். உடனே அமைமார்களெல்லாம் சொல்லுவார்கள், உனக்கு சூடு ஜுவரமே இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் கயிறையிலே உள்ள பொருட்களை திருடிய காரணத்தாலா இல்லை நீர் எங்களுடைய ஆடைகளை எடுத்து மறைத்து வைத்த காரணத்தாலா என்று ஈசன் முதல் வானோர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள். சிறக்கும் இடை மாதருட வீட்டில் வெண்ணை திருடி உண்ட கழ்வர் என்று சொல்வார். உண்மை எம்பெருமான் கண்ணனாக அவதாரம் செய்திருந்த போது ஆயர்வாடியிலே கோவிலுடைய வீடுகளிலே சென்று வெண்ணை பால் திருடி உண்டு பல வீதிகள் புரிந்தார். எதற்காக? ஒவ்வொருவருடைய பரிசுத்தமான உள்ளத்தை கொண்டு கொள்ளுவதற்காக ஒரு திருவிளையாடல் நடத்தினார். இன்னைக்கு சண்டை வந்தவுடனே என்ன சொல்லுகிறார்கள்? சிறுக்கும் இடை மாதருடைய வீட்டில் வெண்ணை திருடி கொண்ட கண் என்று சொல்வார். உண்மை இனி என்றால் பொறுக்க முடியாது, இந்த அண்டம் மொழிய சவித்து விடுவோம் என்று சொன்னார்கள். சவிக்கவில்லை, சவித்து விடுவோம் என்று தான் சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்திலே சுவாமி தோப்பிலே வடக்கு வாசலிலே நின்று கொண்டிருந்த 13 பச்சை பனைமரங்கள் அப்படியே தீப்பிடித்து எரிந்தது. உடனே மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அப்படியானால் அமைமார்களுடைய பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்ப அம்மைமார்களுக்கு என்ன தைரியம் வருகிறது? பிள்ளைகளெல்லாம் நம்முடைய பக்கம்தான் என்று சொல்லி வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டுகிறார்கள். எப்படி? பிட்டுக்காய் மஞ்சு மந்தி பிறம்படிகள் பட்டதிவும் போதாதென்றோ கெட்டு மிக பட்டீரே இடத்தியால் கேள்வி இல்லாம புறத்தில் கிழவன் போலே ஒட்டு மிக பட்டு மறு நீ செய்த குறுங்கண்ணி போட்டில் குனிய வைத்த பொட்டது பூங்குலை திடுவோம் நாங்கள் பெற்ற பிள்ளைதனை தந்து புவி ஆள வைத்தீ ஆடித்த கழ்வெல்லோ உமக்கு சூடு அணிவளம் தோற்றாமல் அறிந்து எந்த நாடெடுத்த இடமெல்லாம் வேஷம் போட்டு நாணம் ஒன்றும் இல்லாமல் நாரி மாதம் நீடெடுத்த மனைதோறும் இரட்டி குஞ்சி வேசையோடு கூடி வில்லை ஆடும் கண்ட கூடெடுத்த மறையல்லோ எங்கள் தன்னை குவலையத்தில் கள்ளியன கூறி நீரே உமக்கு வெகி பங்கம் தானும் எடுத்துரைத்தால் இப்போது இழப்பமாகும் முன்னமைத்த பாலரையும் இனத்தில் சேர்க்கை முழுவதையும் தந்து புவி ஆழ வைப்பீர் இன்னும் இப்போதாராமல் இருந்தீரான ஈரணியுகபரிய எழுத்து உம்மை அன்னமது அருந்தாமல் மறித்து கொள்வோம் அது வரிந்து பாலரை தந்தாழுவீரே பாலரை தந்தாழுவீர் என மொழிந்த பாவை மாறி பகல் பொழுது கழித்து வெள்ளி உதிக்கும் நாளை
வந்தீரான கதிரவனும் போயடைந்து கங்குலாகும் சீலமுடந்தலுக்கு மலகும் மேலோ சீட்டழுதி தேவரையும் வருத்தீங்கே வல்ல மண்ணம் உங்களை நான் புரிந்து கொள்வேன் குடிலதுக்கு போயமுது குடித்து வாரும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் விட்டுகின்றார்கள் விட்டுக்கு ஆசைப்பட்டு மண் சுமக்க சென்று மண் சுமக்க மாட்டாம பெரும்படிகள் பட்ட பார்த்தானே அன்னைக்கு சோழ மன்னன் ரெண்டு பிள்ளைகளை வைகை அணக்கருகில கொண்டு விட்டான் மீதமுள்ள ஐந்து பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் ஒரு பூரியாளாக சமைந்து ஒரு பூரியாளாக சமைந்து மண் சுமக்க சென்று மண் சுமக்க மாட்டாமல் மன்னனுடைய கையால் புறம்படிப்பட்டு மண் சுமந்து போட்டு அணையடைத்து மீதமுள்ள ஐந்து பிள்ளைகளையும் காப்பாற்றினார் ஆனால் இன்று சண்டை வந்தவுடனே அதை ஒரு குறைவாக சொல்லுகின்றார்கள் கூட்டுக்கு ஆசைப்பட்டு மண் சுமக்க சென்று மண் சுமக்க மாட்டாமல் புறம்படிகள் பட்டவர்தானே அது மட்டுமா முப்புராஜனுடைய கையால் விலாங்கம் என்ன பிடிச்சி கண்ணி போட்டு மீசையில் ரெண்டு பக்கமும் கட்டி புனிய விட்டு புனிந்து நின்றவர் தானே என்று குறைவாக பேசுகின்றார்கள் எதற்காக புனிந்து நின்றார் அன்று முப்புராதிகள் செய்த அநியாயம் பொறுக்க முடியாமல் அவர்களை அழிப்பதற்காக ஒரு கணவனாக வேடம் எடுத்து முப்புராதி கோட்டைக்குள்ள செல்லுகிற பொழுது முப்புராதிகள் அவரை அழிக்க சென்றார்கள் அப்ப இவர் சொன்னாரு இப்ப அழித்து விடாதீர்கள் எனக்கு ஒரு மந்திரம் தெரியும் அதை யாருக்காவது சொல்லி கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற பொழுது முப்புராதிகள் நாம் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் அந்த மந்திரத்தை சொல்லித் தருவதற்காக இங்கு வந்தேன் என்று சொல்ல அவர்கள் சொல்வார்கள் அப்படியானால் இதோ நின்று கொண்டிருக்கிறதே அரசமரம் இதை பறவை பார்ப்போம் என்று சொன்னார்கள் அப்போ எம்பெருமான் சொல்லுவார் அதுதானே எனக்கு தெரியாது சரி அது இருக்கட்டும் அந்த இந்த குளத்தை வத்த வைப்பார்ப்போம் குளத்துல இருக்க தண்ணியை வத்த வைப்பார்ப்போம் ஐயோ அதுதானே எனக்கு தெரியாது அப்படின்னாரு அப்ப இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி குளத்துல விலாங்கு மீனை பிடிச்சி தண்ணி போட்டு மீசையில ரெண்டு பக்கமும் கட்டி புனிய விட்டுட்டாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் புரிஞ்சு நின்றார் எதற்கு முப்பிராதிகளை அழிப்பதற்காக ஆனால் இன்று சண்டை வந்தவுடனே அதை ஒரு குறைவாக சொல்லுகிறார்கள் முப்பராதிகள் விலாங்கு மீனை பிடிச்சி கண்ணி போட்டு மீசையில ரெண்டு பக்கமும் கட்டி புரிய விட்டு புரிந்து நின்றவர் தானே அது மட்டுமா கிணச்சி கையால் கொட்டு விட்டவர் தானே ஆடெடுத்த கல்வரலோ உமக்கு சூடு சொரணை என்பதை கிடையாது வீடெடுத்த மனைதோறும் மிரட்டி கொஞ்சி வேசையோடு கூடி விழ யாடும் கண்ட கூடெடுத்த மறையல்லோ எங்களையா கண்டி என்று சொன்னீர் உண்மை பற்றி சொல்லுவதற்கு இன்னும் அநேகம் இருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் இப்பொழுது எடுத்து சொன்னால் இந்த பாருதகம் உண்மைத்தான் கழித்து பேசும் உமக்குத்தான் இழப்பமாகும் என்று சொன்னார்கள் அதனால பிள்ளைகளை ஏழும் இனமும் ஏழும் குறையாமல் எடுத்து தந்து குவியாளவையும் இன்னமும் இப்போது தராமல் இருந்தீரானால் ஈரேழு உலகம் அறியும்படியாக உமை இழுத்து அன்னமது அறிந்தாமல் மறைத்துக் கொள்வோம் அது அறிந்து பாடலை தந்தாடும் என்று அங்கே சரணாகதி அடைந்தார்கள் அப்பா ஐயா சொல்லுவார் மாதர்களே இன்று வியாழக்கிழமை நேரம் பொழுது சாய்ந்து விட்டது நீங்கள் உங்களுடைய கூரைக்கு சென்று அமுது குடித்து விட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலே வாருங்கள் உங்களை மனமுடித்து உங்கள் பிள்ளைகளை எடுத்து தருகிறேன் என்று சொல்லி
அவர் அவர்களுடைய குடிலுக்கு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்து விட்டு இந்த மேலோகத்து தேவர்கள் எல்லாம் அறியும்படியாக ஒரு திருமண போதை எழுதி அனுப்புகின்றார். வாடுமென மங்கையர்க்கு இடையருளி மாயன் வருமெனிக்கும் வென்றெரிக்கும் வானலோக ஊர்மிக அறிவதற்கு ஓரைதானும் உடன் எழுதி அயச்சிடவே வந்தார் வானோர் பாருடனே சங்கமதி திரண்டு கூடி பாவாணர் கீதமுறை வாடி நிற்க சீருடனே கதிரவன் போயடைந்து நீண்டு தினகரனும் குதித்து வெள்ளி தோன்றினே தோன்றிய பொழுதேவானோர் ஈசர் மாதிரி துதிமுகனும் நான் முகனும் தோல்வி மாதும் ஊன்றிரிசி தேவரிசி வேதமானே குண இருள்ச்சி கிண இருள்ச்சி புலமா மாதிரி சதா கோடி தேவரப்பை சங்கமாக மன்றி புகழ் நரணக்கும் தெய்வ கண்ணி படவார்க்கும் முகூர்த்தம் என்ன வந்தாரங்கே வானமதேகம்மானும் முழக்க தேவே மலர் மாறி சரமாரி மானோர் தூவே நான் முகனும் வேத முறை முகூர்த்தம் கூற நாரி மார் புறமையிட நமனும் மாறே தான முறை மாமண்டமார் சமனங்கூற கரணிதனில் நாரணக்கும் தையல்லாத வேர்முகில் மாதருக்கு மனமாமின்றி வேலோக பந்தலது இன்னோரிட்டான் பந்தலுக்கு நமனாதி காலதாக பக்கம் பதினைந்து மழை பரப்பதாக சந்தமுகன் மேல் கட்டி மறையதாக சாறு மேல் மீந்ததுவே சமயமாக அந்த முறை கூறியும் விளக்கதாக அழகிரு தம் வாதக்காய் அருமையாக சொந்த முள்ள சிவமதுவே பீடமாக தேவரெல்லாம் செய்து வந்தது சிறப்பித்தாரே இப்படியாக அம்மிமார்களை அவர் அவர்களுடைய குடிலுக்கு அனுப்பி வைத்துவிட்டு மேலோகத்து தேவர்கள் எல்லாம் அறியும்படியாக ஒரு திருமண ஓலை எழுதி அனுப்புகின்றார். அதை அறிந்தவுடனே அங்கே யாரெல்லாம் வருகிறார்கள்? வானோர்கள், ஈசர் மாது, குறிமுகன், துரிமுகன், நான்முகன், தொல்வி மாது, கூந்தரிசி, தேவரிசி, வேதமான குணையிருட்சி, கிணையிருட்சி, குலமா மாது, சரஸ்வதி மாது, பகவதி மாது, இப்படி சதாங்கோடி தேவரம்பை சங்கமாக நாராயணருக்கும் தெய்வ மடவார்களுக்கும் மூர்த்தம் என்று அங்கே வருகிறார்கள். தேவர்கள் எல்லாம் வானத்தில் தம்மானம் உணர்ந்துகின்றார்கள். வானோர்கள் மலர் மாறி சரமாறி தூங்குகின்றார்கள். அங்கே பிரம்ம தேவர் வேதமுறை முகூர்த்தம் கூறுகிறார். இனி பெண்கள் எல்லாம் குரவி இடுகின்றார்கள். அந்த குரவி சத்தத்தை கேட்டு யமன் அந்த இடத்தை விட்டு மாறிவிடுகிறார்.
இப்படி தானமுறை மாவடவார் வாழ்த்து கூறை தரணியிலே நாராயணருக்கும் தெய்வ மடவார்களுக்கும் திருமணம் என்று விண்ணோர்கள் எல்லாம் பந்தல் விதானம் செய்தார்கள். அந்த பந்தருக்கு 9 ஊர்களையும் 9 கால்களாக நாட்டினார்கள். வளர்வரை 15 தேய்வரை 15 பக்கத்துக்கு 15 வளைகளாக பரப்பினார்கள். 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் கூரைகளாகவும் மேக்கட்டியாகவும் அமைத்தார்கள். அங்கே சூரியனை விளக்காக அமைத்தார்கள். வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து சீரியல் வல்பாக அலங்கரித்தார்கள். அந்த பந்தலுக்கு சிவபெருமான் தலைவராக அதாவது பீடமாக வருகிறார். இப்படி இந்த உலகத்தையே பந்தலாக செய்து சிறப்பித்து விட்டு தேவர்கள் எல்லாம் ஐயா வைகுண்டரை வணங்கி சொல்லுவார்கள், ஐயா உன்னுடைய திருமணத்துக்கு நாங்கள் பந்தல் விதானம் செய்து நிறைவேற்றி விட்டோம், இனி வேறு ஏதாவது நிஜ வேலை இருந்தால் சொல்லுங்கள், செய்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போ ஐயா சொல்லுவார், தேவர்களே நீங்கள் வருணனையும் வாயுவையும் இங்கு அழைங்கள் என்று சொன்னார். அழைத்தார்கள். அப்போ வாயுவை பார்த்து எம்பெருமான் சொல்லுவார், மலர் எடுத்து போடுவதை போல நீ வீசிக் கொண்டிருக்க வேண்டும், வருணனை பார்த்து பன்னீர் தெளிப்பது போல தூவானமாக மழையாக பெய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்ல அவர்கள் ரெண்டு பேரும் தலைவாசலில் நின்று அந்த பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். திருமணத்துக்கு நல்ல நேரம் கூடி வருவே, அம்மார்கள் 7 பேரும் வர வேண்டும் என்று ஐயா மனதில் நினைத்தார். நினைத்த மாத்திரத்திலே அம்மார்கள் 7 பேரும் ஓடி வந்து ஐயாவை வணங்கி எங்க கழுத்துல தாண்டி கொட்டும் உள்ளே எடுத்து தாரும் அப்படின்னு கேட்டாங்க. நேரம் தர்க்கம் போட்டாங்க. இப்ப அந்த உடனே உள்ளே எடுத்தார். அப்ப அங்கே சொல்லுவார், தரு வீரனே மொழிந்த குலமாதே பெண்ணே தலைவருங்கள் மக்களையும் தருக உங்கள் மறுவினிய கருமதிலே உரிக்க நீன்ற மனு வழியை என்னே வருக செய்தான். தருமினிய சொத்தாசி பொன்னுங்காசும் பாரதுவும் கொடுப்பதுவும் சமையில் பேசி பெருக உங்கள் தந்தை வண்ணம் செய்து நீங்கள் பெற்ற பிள்ளை தந்து புவி ஆளவை பேணவை பேணியனே உரைத்தீருங்கள் பொன்மானே கண்மணியே புரந்தமானே கவிஞர்கள் போற்றுமத கன்றே தேனே காயாம்பூ மேலியரே கடவுளாரே இதிலோக கலிகதிலே பிறந்ததானே இது நாளும் வரையண்ணம் இல்லவேர்கள் செடியால் ஒன்பதமடைந்தால் அவர்கள் ஏது செய்வார்கள் எங்களோடு சேர்க்கைதானோ சேர்க்கையுண்டோ என மொழிந்த மானே பொன்னே தேன்மொழியே உங்களுக்கு தெரியாவண்ணம் வார்த்தை இது சொல்லாதே நமது வாழ்வும் மக்களுடைய வாழ்வதுவும் ஒன்று போலே மாற்றமுடன்மை தரசி ஆளலானும் மனமதிலே நினைத்திருக்கும் வளமையானே அவர் கொடுக்கல் வாங்கல் தன்னை கூறி மிக கேட்டு மனோ கூடுவேனே மனம் கூடுவேன் எனவே உரைக்கமாயின் மனு வழியில் உரித்த போல சான்றோரெல்லாம்
அப்போ இப்படி அம்மைமார்கள் எல்லாம் வந்து ஐயாவை வணங்கி கேட்ட உடனே ஐயா சொல்லுவார், தருவீரென மொழிந்த குலம் மாதே பெண்ணே, தலைவர் உங்கள் மக்களையும் தருகவுங்கள், நான் உங்களை மனமுடித்து நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எடுத்து தர வேண்டுமானால் நீங்கள் எவ்வளவு சீதனம் தருவீர்கள், என்ன என்ன சீதனம் தருவீர்கள் என்று கேட்டார். சொத்தாஸ்தி பொன்னும் காசு தாரதுவும் கொடுப்பதுவும் சபையில் பேசி, அதாவது நான் கொடுக்கல் வாங்கல் பேசித்தான் நான் உங்களை மனமுடிப்பேன் என்று சொன்னார். உடனே அம்மைமார்கள் சொல்லுவார்கள், பொன்மானே கண்மணியே புரந்தமானே கவிஞர்கள் போற்றுமத கண்மே தேனே, நாங்கள் இந்த கலியிலே பிறந்த காரணத்தால் எங்களை பெற்று வளர்த்த அந்த பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் எங்களுக்கு உண்ணுவதற்கு உணவும் இருப்பதற்கு இடமும் உடுப்பதற்கு உடையும் தந்து வளர்த்தார்கள், இனி நீங்கள் எங்களை மனமுடித்துக் கொண்டால் நாங்கள் உமக்கு சொந்தமாகி விடுவோம். அதற்கு பிறகு அவர்கள் இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டு அனுபவித்து விட்டு போட்டு விட்டு தானே போவார்கள், அதற்கு பிறகு நாம் தானே வைத்து ஆள போகிறோம், அதற்காக வேண்டி கொடுக்கல் வாங்கல் பேச வேண்டுமா என்று கேட்டார்கள். இப்படி உடனே ஐயா சொல்லுவார், மாதர்களே நீங்கள் புரியாமல் பேசாதீர்கள், நான் மக்களுடைய வாழ்வும் நமது வாழ்வும் ஒன்று போல வைத்து அந்த தர்மயுகத்திலே ஆழ்வதற்கு மனதில் நினைத்திருக்கின்ற காரணத்தால் கொடுக்கல் வாங்கல் பேசித்தான் நான் உங்களை மனமுடிப்பேன் என்று சொன்னார். இப்படி கொடுக்கல் வாங்கல் பேச்சு வந்தவுடனே இந்த அம்மைமார்களை பெற்றெடுத்த அந்த சான்றோர்கள் ஆகிய பெற்றோர்கள் அங்கு வருகின்றார்கள். அவர்களை பார்த்து ஐயா சொல்லுவார், சான்றோர்களே இவர்களை நான் மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு சீதனம் தருவீர்கள், கொடுப்பதென்ன இவர்களை நான் மனமே செய்தால் பணமிக பொங்காசு ரொம்ப ரொம்ப பாவையற்க சீதனங்கள் பகிர்வீர்கள், எவ்வளவு சீதனம் தருவீர்கள். அப்போ சாந்தவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தருகிற சீதனம் இருக்கட்டும், நீர் என்ன பரிசு கொடுவீர்கள் கேட்டா, பரிசு சொன்னா மாப்பிளைக்கு என்ன தகுதி இருக்கிறார், எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு வீடு இருக்கு, என்ன படிச்சிருக்கா, என்ன வேலை பார்க்கலாம், அப்போ எவ்வளவு கொடுக்கலாம், அதான் பரிசு. அப்போ நீ நாங்கள் தருகிற சீதனம் இருக்கட்டும், நீர் என்ன பரிசு கொடுவீர்கள் என்று கேட்ட உடனே ஐயா சொல்லுவார், நான் தருகிற பரிசம் இருக்கிறதே அது தகராது, என்றைக்கும் சதா கோடியாக புதியதாக இருக்கும், அப்படிப்பட்ட தர்ம வீட்டை சொர்க்கத்தை நான் உங்களுக்கு பரிசமாக தரப்போகிறேன் என்று சொன்னவுடனே அந்த சான்றோர்கள் எல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட தர்ம வீட்டை அந்த சொர்க்கத்தை எங்களுக்கு பரிசமாக தருகிறானால் நாங்கள் ஆண்டு அனுபவித்து வருகிறேன் பூந்தமன்னம் பொன்னுடைமை ஆடு மாடு குருபரனே நாங்கள் வரை உமக்கு சொந்தோம், மீண்டடிமை முக்காலும் உமக்கு நாங்கள் விலையடிமை ஆகிவிட்டோம், விரயமானே பாண்டவர்களை எப்படி காத்திருச்சித்து ஆண்டீரோ அதுபோல பாவையரும் மக்களும் உம்முடைய பக்கம் என்று சரணாகதி அடைந்தார்கள். ஐயா இதைத்தான் எதிர்பார்த்தார், இதற்கு தான் இவ்வளவு தர்க்கமும், இறைவனிடத்திலே சண்டை போடக்கூடாது, அவருக்கு தெரியும் எப்ப தர வேண்டும் என்று தெரியும், அப்ப தருவார், அதுக்குதான் அந்த வாசம், சரணாகதி அடைந்தார்கள். உடனே ஐயா சொல்லுவார், மக்களே பதறாதீர்கள், உங்களை நான் காத்துக் கொள்ளுவேன், ஒற்றை என் குலங்களை ஆண்டு கொள்ளுவேன், நாம் எல்லோரும்
ஒன்று போல இருந்து அந்த தர்ம குழியிலே ஆடலாம். நம்மளுக்குள்ளே எந்தவித தர்க்கமும் இல்லை. நீங்கள் தந்ததும் நீந்ததும் தவறோ இல்லை. இவர்களை மனமுறிப்பதற்கு நீங்கள் கைவிடித்து தாருங்கள் என்று கேட்டார். உடனே சான்றோர்கள் சொல்லுவார்கள், அது எப்படி? நீங்கள் இவர்களுக்கு ஏற்கனவே கணவர், இவர்கள் ஏற்கனவே மனைவியர், பெண்ணியர். அப்படி இருக்க நாங்கள் எப்படி கைப்பிடித்து தருவது? இதுவும் இவ்வுலகில் அபகார இயலைதானோ, எப்படியோ நாங்கள் அறியவில்லை என்று சொல்லி அம்மைவார்களுடைய கையை பிடித்து ஐயாவிடத்திலே கொடுக்க, ஐயா வைகுண்ட பரம்பொருள் மூத்த அம்மை ஞான சாஸ்திரத்தால் கழித்திலே தங்கத்தால் தாலி தரிக்க மீதமுள்ள ஆறு அம்மைமார்கள் கழித்திலேயும் தாலி பண்ணுகிறது. வருகிற வாசகம் திருக்கல்யாண வாசகம் எட்டு வரிகள் விருத்தம் படித்து நிறைவு செய்த உடனே மணி அடித்து சங்கு மலந்து சேகரித்து நிற்க அம்மைமார்களெல்லாம் குறவையிட மேடதாளங்க ஐயாவுடைய திருக்கல்யாண அந்த திருக்காட்சியை கண்டு அருளை பெறுவோம். சரியா மகாதர்மயுகம் வாழ மாடும் வாழந்து புதிய எல்லோரும் இருந்து வாழ சார்ந்த குல சார்ந்தோர்கள் தலை வாழ கனிமடவார் அநேகம் உண்டு மனங்கள் செய்ய பொல்புவியை அறதாண்டி நிதமே ஜன்னோ மாலினுட ஜோஜமக கோடி உண்டே மனதி கண்டையாமல் மிக வாழ்வீரே வாழ்வீர் கூடுவிட்டு கூடு பாய்வே மறுபூறு பாய்ந்து உங்கள் மனதில் வாழ்வே மாடுவேன் முடித்து பின் வருவேன் உங்கள் மனதலைந்து என இறந்து மாளாதுங்கோ
நாரணரின் நடப்பிதுவே நியாயம் சொன்னோமொழிதனை மறந்து நீங்களெல்லாம் பூசணித்தே என கபடம் என்னாருங்கோ என்னுடைய துளி தொழிலிதுவே உங்களோடு இருந்து தர்ம முடி சூடி ஆளும் மட்டும் பொன்னுடைய நாடமை போகவில்லை கொடுக்கவர் போனாரங்கே கன்னி மண்டவாகையை பிடித்து கொண்டு கருணை பதி தெருவீதி இப்படி ஐயா வைகுண்ட பரம்பரு மூத்தாமை ஞான சாஸ்திரத்தால் கழுத்திலே தங்கத்தால் தாலி தரிக்க மீதமுள்ள ஆறு அம்மிமார்கள் கழுத்திலேயும் தாலி மின்னுகிறார்கள். இப்படி தாலி தரித்து விட்டு மக்களை பார்த்து சொல்லுவார் மக்களே, இது வரைக்கும் சுவாமி என்று இருந்தவர் இன்று திருமணம் முடித்து கொண்டார். அதுவும் ஒன்று இல்லை, ஏழு மாதர்களை மனம் முடித்து கொண்டார் என்று கேரியான எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. இன்னும் திருமணம் செய்வதற்கு அநேக மடவார்கள் இருக்கின்றார்கள். சோழி எல்லோரும் ஆட்சி தந்து நினையாதீர்கள், நாம் எல்லோரும் அந்த தர்ம பகுதியிலே இருந்து அரசாளலாம் மக்களே, இது நிஜம் என்று சொன்னார். மாலினுடைய சூட்சிமாக சூட்சமாக கோடி கொண்டு மனது சடையாமல் வாழ்ந்து வாருங்கள். அப்படி வாழ்ந்து வருகிற பொழுது கூடு விட்டு கூடு வாயினேன், மரபூறு பாய்ந்து உங்கள் மனதிலே வாழுவேன், மாடுவேன், முடித்து பின் வருவேன். மனதரை என இகழ்ந்து மாளாதீர்கள். தோளிலே இருந்து பல சூட்சம் செய்வேன், தோகையிலே நீங்களெல்லாம் எனது உபாயத்தை நாள்வழியாக கண்டு கொள்வீர்கள். நாரணரின் நடப்பதுவே நியாயம் சொன்னோம், நான் சொன்னது பின்னால் நடக்கிற பொழுதுதான் நீங்கள் என்னை கண்டு கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். நாம் பெறுவோம் எந்த தேவியரே கண்ணி நாயகமே, மருவினியே கண்ணியரே பதி பல்லங்கள் சுற்றி நாம் பெறுவோம். கண்மணிய காரணரே ஓகோ கயாம்பு மேனியரே, மண்ணேளந்தவரே ஓகோ மாயவரே பதிவல்லம் வருவோரசே மாமகிலே நமது பொறுமை பதிவலம் வருவோம். தங்க முள்ளே தேவியதே நமது தர்ம பதிவலம் வருவோம். பொன்தேவி மாறு மையோ காமலந்த நாரண பூந்தெய்வ கண்ணிய கோவேந்தமே, மணந்தை நாயகிக்கும் நல்ல பொன்னு வண்டை காட்டாளுக்கும் பார்மடந்தை லட்சுமிக்கும் சிவ பகவதிக்கும் சோபனமே, தெய்வானை நாயகியும் நல்ல சிறந்த வள்ளி மடந்த யகோ
ஐவர் உள்ள நாரண தூங்கன் நீ அறிவய தூங்கோவனமே. இப்படியாக ஐயா ஒரு கேள்வி கேட்க அவருக்கு அம்மைமார்கள் பதில் சொல்ல, அம்மைமார்கள் கேள்வி கேட்க அதற்கு ஐயா பதில் சொல்ல, இப்படி நாட்டு நடப்புகளை எல்லாம் பாட்டாக பாடி பதியை சுற்றிய வனம் வந்து இந்நாளைக்கும் ஒரு சில இகமை திருமணங்களை ஐயா செய்யிருக்கிறார். எல்லா உயிருக்கும் எங்கள் ஐயா சிவ சிவ சிவா.